பாகிஸ்தான் இந்த கண்ட்ரியோட மக்கள் என்னதான் அவதிப்பட்டாலும் சரி, அந்த கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டோட மக்கள் தொகை பசி பஞ்சத்தில் இருந்தாலும் சரி, பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன் ஸ்டாக் பைல் மட்டும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் கிடைச்ச ரிப்போர்ட் படி நமக்கு தெரிய வர்றது என்னென்னா, 2030 பாகிஸ்தான் கிட்டே இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் 200 தொற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் அக்கா தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இப்போதைக்கு பாகிஸ்தானில் 4 வெப்பன்ஸ் கிரேட் ப்ளூட்டோனியமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டர்ஸ் 24 மணி நேரமும் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதோடு சேர்த்து பல யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியையும் அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை போடக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் மிசைல்ஸ், இதையும் பாகிஸ்தான் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய மிராஜ் 3 விமானங்கள் JF-17 தண்டர் விமானங்களால் நியூக்ளியர் வெப்பனை எடுத்துகிட்டு போய் தாக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த விமானங்களை 4 முக்கியமான ஏர்பேஸில் இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆர்மி கேரிசன்ஸ் பல இதாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்மி கேரிசன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ICBMs இருக்கும். ICBMs-னு அதை சொல்ல முடியாது, ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்னு சொல்லலாம். இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அதிகமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பனை வச்சுருக்கிறது உலகத்துக்கு எந்த வித பிரச்சனையை ஏற்படுத்தும்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் இந்தியாவை டோட்டலாக அழிக்கிறதுக்கு கிடையாது. இந்தியாவோட மக்கள் தொகை அதிகம், ஸோ இந்தியன் ஆர்மியோட பவர் வந்து ரொம்பவே அதிகம். இது வரைக்கும் 4 போரில் நம்மக்கிட்ட அடி வாங்கின பாகிஸ்தானுக்கு இது நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நியூக்ளியர் வெப்பன் ஸ்ட்ராட்டஜி பக்கமாக போகிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற கன்வென்ஷனல் ஃபோர்ஸை என்ன பண்ணாலும் சரி பாகிஸ்தானால் மேட்ச் பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை நாளைக்கு ஒரு போரில் இந்தியன் ஆர்மி இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, இந்தியன் ஆர்மியை அழிக்கிறதுக்கு சின்னதாக இருக்கக்கூடிய டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தணும்னு சொல்லி தான் அவங்க அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கி அந்த ஸ்டாக் பைல வச்சுருக்காங்க. இப்போது சின்ன நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு நம்ம சொல்கிறப்ப அதோடய அளவு என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 50 கிலோடன்லேருந்து 60 or 80 கிலோடன் வரைக்கும் தான் பாகிஸ்தான்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஹிரோஷிமா நாகாசாகியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அங்கே போடப்பட்டது வந்து மொத்தமாகவே 30 கிலோடன் தான் வரும். பட் பாகிஸ்தான்கிட்ட அதுலேருந்து 2 மடங்கு அதிக பவர்ஃபுல்லான நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. இப்போ இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸால் இந்தியாவையே டோட்டலாக அழிச்சிட முடியாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகளை மட்டும்தான் அழிக்க முடியும். இப்போ இந்த பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு நியூக்ளியர் வெப்பன்ஸை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துச்சுன்னா, இந்தியா திருப்பி ரிட்டாலியேட் பண்ணும், இந்தியா மோசமாக ரிட்டாலியேட் பண்ணும். ஏன் அப்படின்னா, இந்தியா கிட்ட இருக்கிறது தேர்மோ நியூக்ளியர் வெப்பன், ஹெச் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்மோ நியூக்ளியர் வெப்பனோட பவர் வந்து ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இருக்கிறதுல சின்ன தேர்மோ நியூக்ளியர் பாம் வந்து கிட்டத்தட்ட 350 கிலோடன் அளவுக்கு பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதிகபட்சம் 3 மெகாடன் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. மெகாடன் அப்படின்னு சொல்லக்கூடியது 1000 கிலோடன். ஸோ இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக ரிட்டாலியேட் பண்ணோம் அப்படின்னா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடு சில மணி நேரங்களில் உலக வரைபடத்திலேருந்து அழிக்கப்படும். அது மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. இவ்வளோ நியூக்ளியர் வெப்பனை நம்ம பயன்படுத்துறதுனால அது மூலமாக வெளியாகிற கார்பன் டை ஆக்சைடு ஓசோன் லேயர் கீழே போய் படர்ந்து மொத்த உலகத்தையும் மூடிடும். அப்படி மொத்த உலகத்தையும் மூடுறதுனால உலகத்தோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குறைஞ்சி 5 வருஷத்தில் உலகம் ஐசேஜுக்குள்ளே போயிடும். ஐசேஜுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா கடல் உறைஞ்சிரும், மிருகங்கள்லாம் செத்து போயிடும், அதுக்கப்புறம் மனுஷங்களும் சாக வேண்டியதுதான். இதை நியூக்ளியர் வின்டர்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் உண்மையிலே நடக்குமான்னு சொல்லி தெரியாது, பட் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணாலே, அப்போ ரஷ்யா கிட்டே இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ், அமெரிக்கா கிட்டே இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுன்றத கற்பனையில் தான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ இவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தினாலும் நடக்கும், இந்தியா நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தினாலும் நடக்கும். இப்போ இவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பாகிஸ்தானால் தீவிரவாதிகள் கைக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பாகிஸ்தான் இந்த கண்ட்ரியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா கூட போட்டி போடணும்னு சொல்லி அவங்க நினச்சி டெரரிசமாக அவங்க கண்ட்ரிக்குள்ளே வளர்த்து விடுறாங்க. அந்த டெரரிசம் இப்போ அவங்க கழுத்தையே பிடிக்குது. ஸோ நாளைக்கு ஒருவேளை இன் ஃபியூச்சரில், நம்ம இதை வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒருவேளை ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பாகிஸ்தானை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கையில் கிடச்சிச்சு அப்படின்னா, முதல்ல அடி வாங்க போகிறது அமெரிக்கா தான். ஏன்னா அவ்வளோ எதிரியை சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இது அமெரிக்கன்ஸுக்கும் தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் என்ன தான் சீனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியா வேணும் அப்படின்னாலும் அவங்க பாகிஸ்தானுக்கு தேவைப்படுற வெப்பன்ஸை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி பைடன் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பார், உலகத்துலேயே ரொம்ப டேஞ்சரஸான கண்ட்ரி பாகிஸ்தான் தான் அப்படின்னு. அதுக்கான காரணமே இது தான்.
அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் கடைசி வரைக்கும் பாகிஸ்தான் மிலிட்டரி ஆர் பாகிஸ்தான் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கணும். அது தப்பித்தவரை கூட மிலிட்டன்ஸ் கைக்கு போயிடக்கூடாது. அதனால தான் அமெரிக்கன்ஸ் வந்து ஐஎம்எஃப் பெயில் அவுட்டாக இருக்கட்டும், இந்த மிலிட்டரி ரீதியான உதவிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பாகிஸ்தானுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கண்ட்ரி மட்டும் ஒருவேளை டெரரிஸ்ட் கைக்கு போயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக எல்லாரும் காலி. இப்போ இந்த பாகிஸ்தானோட சுச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது என்னென்னா, பாகிஸ்தான் கிட்டே இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை நம்ம பிடுங்கி ஆகணும், லிட்டரலாக பிடுங்கி ஆகணும். அது ஒன்று தான் வழி. இப்போ இந்தியாவுக்கு எதிராக கவுண்டர் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் கிட்டே நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. இந்தியா மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கிறோமா, பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கக்கூடாதான்னு சொல்லி இங்கே சில நபர்கள் வந்து கேட்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், யார் வேணால் நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்கலாம், அவங்களோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்காண்டியும் அவங்களோட மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டியும். ஆனால் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை காப்பாற்றிக்கிற தகுதி இருக்கா அப்படின்றத கவனமாக பார்க்கணும். நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்க தான் முடியும், ஆனால் அதை பாதுகாக்க முடியாதுன்னு சொல்கிற நாடுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடாது. அதனால் பாகிஸ்தான் கிட்டே நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடாது. அதனால் என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்தியா மற்றும் அமெரிக்கா பாகிஸ்தான் கிட்டே இருக்கிற நியூக்ளியர் வெப்பனை பிடுங்கிறதுக்கு எதாவது பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக பண்ணுவாங்க. அண்ட் அமெரிக்காவில் இது சம்மந்தப்பட்ட பல டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு, எப்படி பாகிஸ்தான் கிட்டே இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸை அமெரிக்கா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆப்ரேஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃபீஸபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஆப்ரேஷனை அமெரிக்கன்ஸால் எடுத்து பண்ண முடியும். அண்ட் அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக இந்தியன்ஸோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களால் பண்ண முடியாது. ஸோ இன் ஃபியூச்சரில் அது நடந்தாலும் நடக்கலாம். மீன்வைல் பாகிஸ்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து டெரரிஸ்ட் கைக்கு போகாது, கண்டிப்பாக எங்களால் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை பத்திரமாக வச்சுக்க முடியும்னு சொல்லி அவங்க என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டாக இந்த நியூக்ளியர் வாரட்ஸ் வந்து டிரான்சிட்லேயே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். அப்படி போய்கிட்டு இருக்கிற இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து எந்த வண்டியில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதனால் இது சேஃபாக தான் இருக்குது, எந்த ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாலும் எங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை கைப்பற்ற முடியாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நாளைக்கு ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து பாகிஸ்தான் கிட்டே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை கைப்பற்றினாங்கன்னா அந்த மிசைலை ஏவிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மிசைலை ஏவணும் அப்படின்னா அதுக்கு சீக்ரெட் கோட்ஸ் இருக்குது. கோட்ஸை தாண்டி சில நேரங்களில் ஒரு மிசைல் வந்து ஒரு இடத்த எய்ம் பண்ணி தான் அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மிசைலை ஏவுனாங்கன்னா ஏற்கனவே செட் பண்ண அந்த இடத்த தான் போய் தாக்கும், புதுசாலாம் எந்த இடத்தையும் அதில் போட முடியாது. ஸோ அப்படிப்பட்ட டெக்னாலஜிலாம் இருக்குது. ஆனால் என்ன தான் இவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் வார் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எந்த ஒரு டெக்னாலஜியும் அதில் பெருசாக நம்ம போட்டு அதை செக்யூர் பண்ணி வைக்க முடியாது. அந்த வார் ஹெட்டை டெரரிஸ்ட் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அது மூலமாக அவங்க நிறைய வார் ஹெட்டை உருவாக்க முடியும், அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இல்லை அப்படின்னா கைப்பற்றின வார் ஹெட்டை வச்சு அதை இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கோ இல்லை அவங்களோட எதிரி நாடான இந்தியாவு கூடவோ டிரான்ஸ்போர்ட் பண்ணி லிட்ரலி டைம் பாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த வாரடை பயன்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பாகிஸ்தான் ஆஸ் அ நேஷன் அது முதல்ல ஸ்டேபிளாக இருக்கணும். ஸ்டேபிளாக இருந்ததுக்கப்புறமா நியூக்ளியர் வெப்பன்ஸை ஹோஸ்ட் பண்ணுறதை பற்றி பேசலாம். இப்படி சுத்தமாக அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி நியூக்ளியர் வெப்பன்ஸை ஹோஸ்ட் பண்ணுறதுன்றது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே ஆபத்து. அதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரி அதோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்காண்டி நியூக்ளியர் வெப்பன்ஸை ஹோஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸை ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ மித்த கண்ட்ரிஸும் நம்மள மாதிரி ரீசன்ஸை வச்சுட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸை ஹோஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டி இருக்கணும், இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து தவறான கைகளுக்கு போகாது அப்படின்னு. அப்படிப்பட்ட கேரண்டியை வந்து பாகிஸ்தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கொடுக்க முடியாது. அதுதான் என்னோடய கருத்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்துக்கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பேருந்து, நல்ல சமுதாயத்தையும் வரவுக்கம். நன்றி, வணக்கம்.